உண்மையை சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஆகிறத விட நீங்களே இவள மருமகளா ஏத்துக்கிற மாதிரி செஞ்சிடலாம நினைச்சேன். அம்மா அம்மா, உங்களை ஏமாத்தணும்னு சத்தியமா நினைக்கவே இல்லம்மா. இனிமே நீ ஏன் மேல சத்தியம் பண்ண கூட நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. ப்ளீஸ்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அம்மா, ஏதோ ஒரு குழப்பத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோம்மா. அம்மா, எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இது பாரு, நீங்க என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் உங்களை மன்னிக்க முடியாது, என்னால ஏத்துக்கவும் முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம இந்த விஷயத்த சொல்லணும் தாமா நாங்க இப்படி செஞ்சோம்மா. எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அம்மா, ப்ளீஸ்மா. திரும்ப திரும்ப நீ அதே என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் உன்னை மட்டும் மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நடந்தது கல்யாணமும் இல்ல, இவன் பொண்டாட்டியும் கிடையாது. தாலிய கட்டி கோவில் உண்டியல்ல போட்டுட்டு இவளை எங்கேயாவது போக சொல்லு. நீ கல்பனாவ கல்யாணம் பண்ணிக்கணும்டா. அம்மா, அது எப்படிமா முடியும்? நான் காப்பாத்துறதுக்காக கட்டிருந்தாலும் அது தாலி தாலி தானம்மா. அம்மா, நான் இவளோட வாழ்ற தானம்மா நியாயமாவும் இருக்கும். நான் கல்பனாவோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டேன், அத காப்பாத்துறதுதான் எனக்கு இப்ப நியாயமா படுது. அண்ணி, இது சரியில்லை அண்ணி. ஏதோ ஒரு நெருக்கடியில கல்யாணம் நடந்துருச்சு, அத சொல்லாம மறைச்சது தப்பாவே இருக்கலாம். அதுக்காக அவங்களை பிரிக்கணும் நினைக்கிறது பாவம் அண்ணி. ஆமாக்கா, ரஞ்சிதா மாதிரி ஒரு மருமக வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீயே சொல்லிருக்க, அது இப்ப உண்மையாயிருச்சு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு மனசுல எதுவும் வச்சுக்காம அவங்களை ஏத்துக்கோக்கா. ஆமாமா, ரஞ்சிதா ரொம்ப நல்ல பொண்ணு, அண்ணனும் அவளும் ஒன்னா வாழ்றதுதாமா சரியா இருக்கும். ஏய், உங்க யார்கிட்டயே நான் யோசனை கேட்கல, நீங்க சொல்றத ஏத்துக்கிறதுக்கு நான் தயாராவும் இல்ல. இது என் பையனோட வாழ்க்கை, நான் என் பையன் கிட்ட பேசுறேன், குறுக்க யாருமே பேசக்கூடாது. மாமா, நீங்களாவது அக்கா கிட்ட பேசுங்க மாமா. டேய், வேதாவோட முடிவு தான் ஏன் முடிவும், இதுல நான் பேசுறது எதுவும்.